இங்க ஒரு இளவரசர் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட புதுசா பாக்கிறதுக்கு வராரு. இவரு விக் மாட்டிட்டு நடந்து வந்துட்டே இருக்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துருவாரு. இவரு போயிட்டு கீழே விழும்போது அவர் மாட்டிட்டு வந்த விக் வந்து மரத்திலே மாட்டிக்கும். ஆனா இது வந்து அவருக்கு தெரியாது. கேர்ள் ஃபிரெண்ட மீட் பண்ண போற சந்தோஷத்துல தலையில விக் இருக்கா இல்லையான்றது கூட பாக்காம போயிட்டு சாப்பிடறதுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாரு. அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அங்கிருந்து வராங்க. அதுக்கப்புறமா தலையில கை வச்சதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது விக்கே காணும், நம்ம இங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து ஓடி போயிட்டு ஒளிஞ்சுப்பாரு. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருப்பா. அதே மாதிரி தேடிட்டு வரும்போது தான் அந்த பொண்ணோட தலைமையிலும் நிறைய இலைங்க குச்சிங்க எல்லாம் வந்துட்டு மாட்டிக்கும். இவரு ஒளிஞ்சிட்டு இருப்பார் இல்லையா, இப்ப அவரோட விக்கு வந்துட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாரு. ஆனா ரெண்டு பேரோட விக்லயும் வந்துட்டு நிறைய இலைங்க இருக்கு. இந்த இளவரசி வந்து இனிமேல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிடலாம் தான் ரொம்ப கோவமா நடந்து வருவாங்க. ஆனா அவர் தலையில இலை இருக்கிறத பார்த்து ரெண்டு பேரும் மாறி மாறி சிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ரெண்டு பேரும் வந்துட்டு விக் யூஸ் பண்றாங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. அதனால ரெண்டு பேரும் விக்க தூக்கி போட்டுட்டு யாருக்காகவும் மாறாம ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இருந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க.